சரத்குமார் சார் கேரக்டர் ஒரு அருவாணி கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும். அந்த மாதிரி மொட்டை ஷிவா கேட்ட ஷிவாவில் ஆக்ஷன் இருக்கும், எப்படியும் காமெடி ப்ளஸ் நல்ல மெசேஜ் சொல்லலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து காஜல் அகர்வால் இரண்டுமே பண்ணுறாங்க. அது வந்து நாகா, ஒரு ராஜ நாகத்துடைய கதை. எப்படி காஞ்சனா வந்து சீக்வல் ஆச்சோ, பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் வந்திருக்கோம். அதே மாதிரி நாகா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ராகவேந்திர சுவாமி நினச்சா அது சீக்கிரம் ஆகும். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரெண்டு படமும் ஒரே பேனரில் இருந்தால் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த படம் இது எடுத்து கொஞ்சம் சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கடவுளை அமைச்சு கொடுத்தாரு. ரெண்டு படம் வந்து ஒரே பேனரில், அது வேந்தர் மூவிஸில் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து கனவாக எப்பவே. ஸோ இந்த 100 இளைஞர்களும் நல்லது பண்ணணும்னு வரவங்க, அவங்க பேர் முன்னாடி அப்துல் கலாம் சேர்த்துக்கிட்டா போதும், நம்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்துல் கலாம் பேர் இருக்கும், யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. 15 லட்சமும் இந்த 100 பசங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து ராணி அண்ணன் கிரீன் ஆகிடலாம்னு ஒரு ஆசை. இன்னும் 15 நாளில் நம்ம ஐஎஸ் சார் அவர் பார்த்து பேசுங்க. அவர் சொன்னார் சார், அதுக்கு ஏற்றாமல் லாரன்ஸ் போன்றவர் நம்பிக்கைக்குரிய பண்புள்ள பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு நண்பரை பெற்றிருப்பது அதோட மகிழ்ச்சி. நான் இந்த தொடரில் ஒரு அதிசய மனிதரை, ஒரு புதிய மனிதரை நான் பார்க்கிறேன். ஏன்னா சினிமா என்றாலே தான் தன் வாழ்வு தன்னுடைய வளம் இப்படியே நினைக்கிற அந்த மக்களைத்தான் நான் பார்த்துருக்கிறேன். இதற்கு முன்னாடி வர பார்த்ததில்லை, அதிகமாக படமும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் மக்களுக்கு உதவ வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், நாட்டை ஒரு பசுமையான நாடாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நாட்டில் மிக மிகச் சிலர். அது குறிப்பாக இப்போது பரந்த மனப்பான்மையோடு நிறைய பேருக்கு உதவ வேண்டும். அதுவும் நான் சம்பாதிக்கிற பதத்தில் முதல் செலவாக அது இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நடிகர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஆனால் உதவும் இப்போ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கவே முடியாது. என்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தால் அதை கதவு எழுதியிருக்கோம். கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி கொடுத்து பாருங்கள் தெரியும் என்று எழுதியிருப்பேன். அதனால் இறைக்கும் கிணறு சுரக்கும், நிச்சயமாக உங்களுக்கு சுரக்கும். மக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும். மக்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டதும் இருக்க இருக்க நீங்கள் வாழ்வீர்கள், உயர்வீர்கள், மிகப்பெரிய அளவு செல்வீர்கள். உடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பேசுறதில்லை, ஆனால் இந்த விழாவில் நான் 2-3 விஷயம் பேசி ஆகணும். 3 விஷயம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, லாரன்ஸ் சார் கூட நான் 2 படம் பண்ணுறேன். எல்லாருமே படம் ஒரு ஆக்டர் கூட பண்ணுறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம்.
உங்களுக்கு இப்போ அவங்க ஆக்டர் பிடிச்சிருந்தா டைரக்ஷன் பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க. ஆனால் எனக்கும் அவருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ஆன்மீகம், இறக்க தன்மை, எல்லாருக்குமே உதவக்கூடிய தன்மை. ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போதே அவர் ஆஃபீஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஹலோ அங்கே அனுப்பிட்டீங்களா, ஓகே ஓகே அந்த ஆப்ரேஷன் ஓகே, அந்த குழந்தை சரியா, என்ன என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு. ஒன்றில் ஹார்ட் ஆப்ரேஷன் ஃபோன் பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 10 நாளைக்கு ஒரு 3-4 ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு ஃப்ரீயாக, வெளியே தெரியவே தெரியாது. 7 குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கூட்டி போனார், போனால் அனாத குழந்தைங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, அவங்க ஒரு ஆசிரமம் கட்டி வச்சுருக்காரு, அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறாரு, தங்க வச்சுருக்காரு, ஊனமுட்ட குழந்தைகளை பார்த்துக்கிறாரு. அப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடிகரை விட அதிகமாக ஒரு மனுஷப்பற்றுள்ள ஒரு மனிதரை பார்க்கும்போது அவர் கூட ஈடுபட்டு எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. மந்த மாதம் தவழும் சந்திரன் வானிலை திகழும் இந்த வேலை இன்பமே என்று சொல்லத்தக்க அளவில் ராகவநாதன் அவர்கள் மிக 2 அற்புத படைப்புகளை வேந்தர் மூவிஸுக்கு வழங்கியிருக்கிறார்கள். உங்களிடையே சர்க்கரை பந்தலில் தீர்மானி கொடுத்தது போல் ஒரு இனிப்பு அல்ல, 2 இனிப்பும் சேர்த்து தந்திருக்கிறார். ஒன்று மொட்ட சிவா, கெட்ட சிவா. எதனால் மொட்ட சிவா என்பதும் அந்த நல்ல சிவா எதற்காக கெட்ட சிவா என்பதும் படம் வரும்போது வெற்றியினை அறுதியிட்டு உறுதி கூறலாம். நாகா தொட்டனை தோறும் மலர்கீழே மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு என்பது போல் ராகவ லாரன்ஸுக்கு படம் இயக்க இயக்க நடிக்க நடிக்க வெற்றி 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 என்பது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். அவசியமான ஒரு விஷயம், ஏன்னா இது வெறும் சினிமா நிகழ்ச்சியா மட்டுமே இல்லாம இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியா, வெறும் சினிமா சினிமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பெருசா உழைச்சவர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் செஞ்ச அவ்வளவு நல்ல விஷயங்கள், அந்த மாதிரி கதைத்திரைக்கடை வசன மேகம் படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போறதுக்கு பதிலாக ராகவா லாரன்ஸ் அவருடைய ட்ரஸ்டுக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தோட வெற்றிக்கு நிறைய காரணங்களும் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இது. இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும்.